வணக்கம். டிடிடிவியின் செய்திகள். தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் கழுத்தறுப்புகள், கருவறுப்புகள் மற்றும் வெட்டுக்குத்துகள் என்பன தாராளமாக நடக்கின்றன என வடமாகாண சபையின் பிரதி அவைத் தலைவரும் தமிழரசுக் கட்சியின் உறுப்பினருமான எம் அந்தனி ஜெயநாதன் பகிரங்கு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். நேற்றைய தினம் வடமாகாண சபையின் மாதாந்த அமர்வு நடைபெற்ற போது உரையாற்றும் சந்தர்ப்பத்திலேயே ஜெயநாதன் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில், கூட்டமைப்பு என்று சொல்லி ஒரு கட்சியை வளர்த்து மற்ற அங்கத்துவ கட்சிகளை தூக்கி எறிகின்றனர். வெளிநாடுகளுக்கு செல்லும் போது மட்டும் கூட்டமைப்பு என்று சொல்கின்றனர். எனக்கு கட்சி விசுவாசம் உள்ளது. தமிழரசு கட்சியானது கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன், தமிழரசு கட்சியின் தலைவர் மாவி சேனாதிராசா, நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் ஆகியோர் உருவாக்கிய கட்சி அல்ல. தற்போது கூட நான் 3000 உறுப்பினர்களை கட்சிக்கு உறுப்பினர்களாக சேர்த்து கொடுத்துள்ளேன் என தெரிவித்தார். நாங்க முதலமைச்சர் நடத்துவோம். தமிழ் தேசிய கூட்டமைப்புல இருந்தா நாங்க வெற்றி பெற்று வந்தவர்கள். இன்னைக்கு எத்தனையோ பிரச்சனைகள் தீர்க்க முடியாமல் தான் இருக்கிறது. இன்னைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைவர்கள் சந்தித்து பேச முடியாத சூழ்நிலை இருக்கிறது. ஆளையாள கழுத்து வெட்டி கொண்டிருக்கிறார்கள், கருவறுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே கௌரவ உறுப்பினர் விந்தன் சயந்தன் சொன்னது போல இங்கே வெளியில இருந்து எந்த பதவியும் பெறப்போறதில்லை. ஆகவே நான் சொல்லுகிறேன், இந்த எதிர்கட்சிக்கு ஒரு தலைவர் பதவியையும், ஏனைய ஒவ்வொரு குழுவுக்கும் ஒவ்வொரு தலைவர் பதவியை இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பில் உள்ள எல்லா கட்சிகளுக்கும் வழங்க வேண்டும். அதுதான் ஜனநாயக நெறிமுறை. வெளியிலே பேச முடியாது ஐயா. வடக்கு மாகாண சபையை எல்லாரும் கைவிட்டு விட்டார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பும் வடக்கு மாகாண சபையை கைவிட்டுட்டுது. நாங்கள் போற கடிதங்களுக்கு பதில போடுறார்கள் இல்லை. ஆகவே நாங்கள் இங்கே தமிழ் தேசிய கூட்டமைப்பாக செயல்படுவோம் என்று சொன்னால் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் உள்ள கட்சிகளுக்கு ஒரு பதவியை கொடுப்பதில் என்ன தவறு? எனக்கு இது விளங்கவில்லை. இரண்டாவது விஷயம், வெதுப்பகங்கள் மூலம் விநியோகிக்கப்படும் உணவுப் பொருட்களின் தரம் குறித்து சான்றிதழ் ஒன்றை வழங்குவதற்கு இலங்கை தர நிர்ணய கட்டுப்பாட்டு சபை தீர்மானித்துள்ளது. இந்த சான்றிதழை வழங்கும் போது பேக்கரி ஊழியர்கள் தொடர்பிலும் அவதானம் செலுத்தப்படும் என நுகர்வோர் அதிகார சபையின் பிரதி பணிப்பாளர் சமந்த கருணாரத்ன தெரிவித்தார். இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகள் தெளிவுபடுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். காட்டுத்தீயினால் பெரிய அளவில் பாதிப்பை சந்தித்துள்ள அல்போட்டாவின் போர்ட் மர்முகே பகுதிகளுக்கு கனடிய அதிகாரிகள் நேற்று முதன் முதலாக விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளனர். அல்பேட்டாவின் போர்ட் மர்முகே விஜயத்தின் பின்னர் அல்பர்டாவின் முக்கிய வணிக பகுதிகளில் பல வீடுகள் தீயினால் சேதமாகியுள்ளதை அவதானிக்க முடிந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த பகுதியில் சுமார் 161,000 ஹெக்டேர் நிலப்பரப்பு தீக்கரையாகியுள்ள நிலையில் சுமார் 88,000 மக்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. அதேவேளை பீகான் கில் பகுதியில் சுமார் 80% வீடுகள் தீக்கரையாகியுள்ளதாகவும் வாகனங்கள் தீயில் சேதமடைந்த நிலையில் வீதிகளில் கைவிடப்பட்டிருப்பதாகவும் குறித்த அரசு அதிகாரிகளுடனான விஜயத்தில் இணைந்து கொண்டிருந்த நிருபர்கள் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் போர்ட் மக்முர்ஹேவில் ஏற்பட்ட சேதம் சுமார் 100 முதல் 123 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக இதுவரை மதிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் பகுதிகளவு மற்றும் முழுமையாக சேதமடைந்த கட்டிடங்கள் தொடர்பில் ஆய்வு செய்வதற்காக செய்மதிகள் உள்ளிட்ட அதிவீர் தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. பிரித்தானிய ஐரோப்பிய ஒன்றியத்தில் உறுப்புரிமை பெற வேண்டும் என்ற விடயம் தொடர்பில் பிரித்தானிய பிரதமர் டேவிட் கமரூன் நேற்று உரையாற்றியுள்ளார். ராஜதந்திரிகள் மற்றும் பிரசாரக்காரர்கள் முன்னிலையில் இது தொடர்பில் கருத்து தெரிவித்த டேவிட் கமரூன், நீங்கள் நாட்டுப்பற்று உடையவர் ஒருவர் என்றால் பிரித்தானியாவின் உறுப்புரிமைக்கு ஆதரவு தெரிவியுங்கள் என கூறியுள்ளார். மேலும் பிரித்தானியா ஏனைய உலக நாடுகள் மத்தியில் சிறந்து விளங்க வேண்டுமாயின் அதற்கு எம்மிடமுள்ள சிறந்த வழி ஐரோப்பிய ஒன்றியத்தில் உறுப்புரிமை பெறுவதேயாகும் என இதன்போது தெரிவித்துள்ளார். முன்னதாக பிரித்தானிய ஐரோப்பிய ஒன்றியத்தை விட்டு வெளியேறினால் ஐரோப்பாவின் அமைதி சீர்குலையும் என பிரித்தானிய பிரதமர் டேவிட் கமரூன் தெரிவித்திருந்தார். இதேவேளை எதிர்வரும் ஜூன் மாதம் 23ஆம் தேதி பிரித்தானியாவின் உறுப்புரிமை தொடர்பில் கருத்து கணிப்பு நடைபெறவுள்ள நிலையில் பிரசார நடவடிக்கைகள் வலுப்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேலதிக செய்திகளுக்காக தொடர்ந்தும் டிடிடிவியுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.